வணக்கம் மாணவர்களே, இப்பொழுது நான் எடுக்க போகும் தலைப்பு செகண்ட் டேர்ம்ல ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல ஃபர்ஸ்ட் காவல்காரர் அந்த புக்கில் உள்ள புக் பேக் ஆன்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பேஜ் நம்பர் ஃபைவ்ல புக் பேக் ஆன்சர்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள், முதல் எழுத்து சட்டை. புக்கிலே அவங்களே கொடுத்துருக்காங்க, நான் ஒரு வாட்டி உங்களுக்கு நான் எழுதி போறேன். சட்டை, சா, எட்டை, சா. இதே மாதிரி சான்ற எழுத்து ஒன்று போல் வரும் சொல். சரிகை, சா, ரி, கை, சரிகை. சரிங்களா, இந்த இரண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குதுங்களா? அதே போல இரவும், இம், இரவும். இ என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வர்றது. இங்கு, இ, இங்கு, இங்கு. இ என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வருவது. சரிங்களா, பெருமை, பெருமை, பெருமை. பே என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வருது. பெயரில், பே, யா, ரி, இல், பெயரில். காக்கை, கா, இக், கை, காக்கை. காவல், கா, வ, வா, இல், காவல். சரிங்களா, இதில் எல்லாமே முதல் எழுத்து சட்டை அப்படின்றதுல சா என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வர்றது. சரிகை, இதுலேயும் சா என்ற முதல் எழுத்து, இதுலேயும் சா என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வருது. சரிங்களா, அடுத்தது இரவும், இங்கு, இதில் ஈ என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வருது. சரிங்களா, அடுத்தது பெருமை, பெயரில், பே என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வருது. பே, இதுலேயும் பே. காக்கை, காவல், இதில் கா என்ற முதல் எழுத்து ஒன்று போல் வருது. சரிங்களா, மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சரிகை, கருப்பு, வெள்ளை, சோளக்கொல்லை, கனத்த, இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதணும். சரிங்களா, சரிகைனா சரிகை வேட்டி, கருப்புனா கருப்பு கோட்டு. கோட்டு எப்பொழுதுமே கருப்பு கலராக தான் இருக்கும். கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொல்லை பொம்மை, கனத்த மழை. சரிங்களா, இது எல்லாமே ஒன்று போல், இது இணைந்து, இதோட இணைந்து ஒரு சொல் உருவாகுது. சரிங்களா, ஒரு சொல்லாக வந்து. மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. மே, கா, இங், வா, நு, இக்கு, மேகங்களுக்கு பொருத்தமான. போ, ரு, இத், த, மா, ந, பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. மா, ரை, இத், து, லி, தா, லை, மழை துளிகளை இணைக்க. இ, நை, இக், க, இணைக்க. சரிங்களா, மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரிங்களா, மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. சரிகை, முதல் ஒன்று, சரிகை வேட்டி, சா, ரி,
गई, सारी गई, वेटी, वे टी, सारी गई वेटी। इरंडावदु सोल, करुप कोट, कारू इप पू, करुप को इट, करुप कोट। मूंरावदु, वेल्लै सट्टै, वे इल लै, वेल्लै सा इट டை, வெள்ளை சட்டை। நான்காவது, சோளக்கொல்லை பொம்மை, சோ லா இக் கோ இல் லை, சோளக்கொல்லை பொம்மை। போ இம் மை, சோளக்கொல்லை பொம்மை। ஐந்து, கனத்த மழை, கா நா இத் த, கனத்த மா ழை, கனத்த மழை। சரிங்களா, இப்போ சரியான சொல்ல எழுதிட்டோமா? சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோளக்கொல்லை பொம்மை, கடத்த மழை। அடுத்தது பாடலை தொடர்ந்து பாடுவோமா? இங்கே புக்கில் பாட்டு கொடுத்துருக்காங்க, இந்த பாட்டை நம்ம தொடர்ந்து பாடிட்டு அதுக்கு கீழே இருக்கிற வரிகளை நம்ம இப்போ எழுத போகிறோம். பாடலை, பாடலை தொடர்ந்து, தோ டா இர் இன் து, தொடர்ந்து பாடுவோமா? பா டு ஓ மா, மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா। திருவிழா அப்படின்னாலே மக்கள் எல்லாம் ஒன்று கூடிதான் திருவிழாவை நடத்துவாங்க। அந்த திருவிழாவில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள்லாம் அதிக நிறைய பேர் விளையாடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ராட்டினெல்லாம் சுற்றுவாங்க। திருவிழா அப்படின்னாலே கடைகள் நிறைய இருக்கும், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பாட்டு எழுத போகிறோம். இப்போ மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா, குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழா। மா இக் காயில், மக்கள் ஒன்று, ஓ இன்று, மக்கள் ஒன்று கூடியே, கூ டி ஏ, மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா। மா வி ழ, மகிழ வி ரூ இம் பூ, இம் மகிழ விரும்பும் திருவிழா। தி ரூ வி யா, மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா। குழந்தை செல்வம் யாவுமே, கூ ழ இன் தை இச், குழந்தை செல்வம், சே இல் வா, இம் குழந்தை செல்வம் யாவுமே, யா உமே, குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழா। கூடி, கூடி ஆ டு, இம் கூடி ஆடும் திரு விழா, கூடி ஆடும் திருவிழா। இதுக்கு அப்புறம் நம்மளா எழுத போகிறோம், இந்த பாட்டை எப்படி நிறைவு செய்யறது அப்படின்னு நம்மளா யோசனை பண்ணி நம்ம அந்த பாடலை நிறைவு செய்ய போகிறோம். கரகாட்டம் மயிலாட்டம் ஆடும் திருவிழா, க
ர கா இட்ட இம் கரகாட்டம் ம இ லா இட்ட இம் கரகாட்டம் மயிலாட்டம் ஆடும் திருவிழா ஆடு இம் ஆடும் தி ரூ வி ரா கரகாட்டம் மயிலாட்டம் ஆடும் திருவிழா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபடும் திருவிழா எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஏ இல் லோ ரூ எம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓ இன் ரு ஒன்று சே இர் இன் ரு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபடும் திருவிழா இறைவனை இறைவனை வழிபடும் 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 திருவிழா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபடும் திருவிழா. இந்த பாடலை இப்போ நம்ம நிறைவு செஞ்சிட்டோமா? புக்கை இருக்கிறாங்க புக்கில் எழுதிக்கோங்க, இல்லைனா புக்கு வந்து வாங்கிட்டு போங்க. புக்கு இல்லாதவங்க நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா மாணவர்களே? மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா, குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழா, கரகாட்டம் மயிலாட்டம் ஆடும் திருவிழா. விழா அப்படின்னாலே கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம்னு எல்லா ஆட்டமுமே இருக்கும் கோயில் திருவிழாவில். சரிங்களா? கரகாட்டம் மயிலாட்டம் ஆடும் திருவிழா எல்லோரும் ஒன்று சேர்ந்து இறைவனை வழிபடும் திருவிழா. திருவிழா அப்படின்னாலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இது கோயில் திருவிழானாலே எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒன்றா கூடி நின்று இறைவனை வழிபடும் ஒரு விழா. சரிங்களா? இந்த பாடலை இப்போ நிறைவு செஞ்சிட்டோமா? சரி, அடுத்தது பேஜ் நம்பர் 6. பேஜ் நம்பர் 6. சரிங்களா? உரைநடை உரை பகுதியை பேஜ் நம்பர் 6ல உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மாணவர்களே இந்த புக்கை பாருங்கள். இந்த புக்கில் வந்து வாழை மரம் கொடுத்துருக்குங்களா? வாழை மரத்தை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழை மரம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? நல்லா உயரமா, தடிமனா, வாழை இலை வந்து பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு வாழை மரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன். கிழங்கு வந்து அடியில் நல்லா பெருசாக இருக்கும் வாழை மரத்தோட கிழங்கு. சரிங்களா? இலைகள் வந்து பெருசு பெருசாக இருக்கும் வாழை மரத்தில். வாழை மரத்தோட இலைகள் வந்து நல்ல பெரியதாக இருக்கும். சரிங்களா? வாழை இலையில் சாப்பிடுவதுன்றது பாரம்பரியமான ஒன்று. பாரம்பரிய முறைப்படி வாழை இலையில் தான் பழங்காலத்தில் எல்லாம் பிளேட்டெல்லாம் வரத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வந்து இலையில் தான் சமையல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க, இலையில் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த தொன்னை அப்படின்னு சொல்லி கோயிலெல்லாம் கொடுப்பாங்க, அது ஒரு இலை. சரிங்களா? வாழை இலையில் தான் எல்லோருமே சாப்பிடுவாங்க. இப்போ கூட அது பாரம்பரியமாக தான் இருக்குது. வாழை இலையை
என்ன பண்ணுறாங்க? வாழை இலையில் இப்போ கூட வாழை இலையில் சாப்பிட்றாங்க சரிங்களா. வாழை இலை வாழை மரத்தில் என்ன இருக்கும்? வாழை மரத்தில் வாழை மரம் வந்து எல்லா பகுதியும் வாழை மரத்தோட அனைத்து பகுதிகளுமே உணவாகத்தான் இருக்குது சரிங்களா. வாழை மரத்தோட அனைத்து பகுதியுமே உணவு தான் சரிங்களா. காய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வாழை மரத்தில் முதல்ல வர்றது இலை. வாழை மரத்தில் முதல்ல வருது இலை. அந்த இலை வந்து சாப்பிடுவதற்கு பயன்படுது சரிங்களா. அடுத்தது வாழை மரத்தில் பூ வரும். வாழை மரம் நல்லா முத்திடுச்சு அப்படின்னா வாழை மரம் முத்தினதுக்கு அப்புறமா வாழை மரத்தில் என்ன பண்ணுவோம்? குலை தள்ளும் வாழைக்காய். வாழை மரத்தில் குலை தள்ளும் வாழைக்காய் வரும் சரிங்களா. வாழைக்காய் வரும். வாழை மரம் முதல்ல என்ன பண்ண? முதல்ல வாழை இலை வரும். முதல்ல வாழை இலையெல்லாம் வரும். வாழை இலை வந்ததுக்கு அப்புறமா மரம் நல்லா உயரமாக வளர்ந்து போனதுக்கு அப்புறமா என்ன வரும் வாழை மரத்தில்? வாழை மரத்தில் இலை வரும் சரிங்களா. வாழை மரத்தில் இலை வரும். வாழை மரத்தில் இலை வரும். இலை வந்ததுக்கு அப்புறமா வாழை மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு 6 மாதம் கட்டத்தில் சின்ன கண்ணா வைத்ததிலிருந்து ஒரு 6 மாதம் கழித்து என்ன வரும்? வாழை மரத்தில் பூ வரும். அந்த வாழை மரத்தோட பூ வந்ததுக்கு அப்புறமா வாழை மரத்தில் அந்த பூ பூத்து அது காய் காய்க்கும். அந்த காய் வந்து என்ன பண்ணும்? காய் நல்லா முத்துனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்குள்ளார அது என்ன ஆகிடும்? வாழைக்காய் வந்து நல்லா பெருசாக முத்திடும். முத்துனதுக்கு அப்புறமா வாழை மரத்தை என்ன பண்ணிவிடுவோம்? அந்த வாழைக்காயை வெட்டி எடுத்துருவோம். அது வந்து பழுக்கிற டைமில் என்ன பண்ணுவோம்? நல்லா பழமாக வர மாதிரி இருக்கிற டைமில் வெட்டி எடுத்துருவோம். வெட்டி எடுத்துட்டு காயை பழத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. பழத்துக்கும் பயன்படுத்தலாம், பழமாக்கி பழமாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அதை என்ன பண்ணலாம்? அந்த வாழைக்காய் வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். வாழைக்காயை சமையலுக்கு பயன்படுத்தலாம். அந்த வாழைக்காய் கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த வாழைக்காயிலேருந்து என்ன வரும்? வாழைக்காய் இருக்கும். அந்த வாழைக்காயை வாழைக்காய் வந்ததுக்கு அப்புறமா கீழே வந்து வாழைக்காயை கீழே வந்து பூ ஒன்று தொங்கும் பெருசாக சரிங்களா. வாழைக்காய் வாழை மரத்தில் பூ ஒன்று தொங்கும். அந்த பூவை வந்து எடுத்துக்கலாம். அந்த பூவை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் சரியா. காய் கொஞ்சம் முத்துனதுக்கு அப்புறமா வாழை மரத்தோட பூவை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறமா காய் முத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? காயை வெட்டிட்டு மரத்தையே வெட்டிடுவாங்க. மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அது உள்ளார தண்டு பகுதி இருக்கும் மரத்தில். வாழை மரத்தில் தண்டு பகுதி இருக்கும். அந்த தண்டு பகுதி தண்டு வந்து சமையலுக்கு யூஸ் ஆகும். சமையலுக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா. வாழை மரத்தோட தண்டு இது காய் சரிங்களா. இது பூ இலை வாழை நார் வரும். இந்த சைட்லலாம் வாழை நார். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா பூ கட்டுறதுக்கு பூ தொடுக்கிறதுக்கு பயன்படும் வாழை நார் சரிங்களா. வாழை மரத்தோட அனைத்து பகுதியுமே நமக்கு பயன்படக்கூடியது. வாழை மரம் தண்டிலிருந்து வாழை தண்டிலிருந்து இலை வரைக்கும் நுனி மரம் வரைக்கும் எல்லாமே வந்து பயன்படக்கூடியது சரிங்களா. வாழை மரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாழை மரம் பார்த்துருப்பீங்க. வாழை மரம் எல்லாமே அனைத்து பகுதிகளுமே வாழை மரத்தோட அனைத்து பகுதிகளுமே பயன்படக்கூடியது தான் சரிங்களா. நமக்கு பயன் தரும் மரங்களுள் வாழையும் ஒன்று. நமக்கு பயன் தரும் மரங்களுள் வாழையும் ஒன்று. வாழையின் பூ காய் கனி தண்டு ஆகியவற்றை நாம் சமைத்து உண்கிறோம். வாழை நாரை கொண்டு பூக்களை தொடுக்கின்றோம். திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கின்றனர். வாழையில் செவ்வாழை பூவன் வாழை மலைவாழை என பல வகைகள் உண்டு. புக்கில் வந்து இந்த 3 வாழைகள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய
பல வகையான வாழைகள் இருக்குது. செவ்வாழை இருக்குது, பூவன் வாழை இருக்குது, மலை வாழை இருக்குது, கற்பூர வள்ளி வாழை இருக்குது, பேயின் வாழை இருக்குது, அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது, தேன் வாழை இருக்குது, தேன் வாழை, காய் வாழை, மொந்தன் வாழைன்னு சொல்லுவாங்க காய் வாழை. அப்புறம் வாழையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது, ஏலச்சி அந்த மாதிரி நிறைய வகைகள். கேரளாவிலலாம் நிறைய வெரைட்டிஸ் வாழை இருக்குது, அங்கேருந்து வர வாழைக்காயை தான் இந்த சிப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். அது ஒரு வெரைட்டி வாழைக்காய், மலை வாழை, சரிங்களா. வாழையில் நிறைய வகையான வாழை மரங்கள் இருக்கின்றன. பூவுக்காக காய்க்காக பயன்படக்கூடிய வாழை, பழுத்துக்காக பயன்படக்கூடிய வாழைன்னு வாழை மரத்தில் நிறைய வாழை ரகம் இருக்குது. இலைக்காக மட்டும், இலைக்கு மட்டுமே வளர்க்கின்ற வாழை மரம் கூட இருக்குது. இலை தான் நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கும், சரிங்களா. அதுக்காக வளர்க்கின்ற வாழை மரம் கூட இருக்கின்றன, சரிங்களா. இன்றைக்கி நம்ம வாழையை பற்றி பார்த்தோம், சரிங்களா. வாழையில் வாழை மரத்தினோட பயன்கள், வாழை மரம்னா என்ன, வாழை மரத்தோட பயன்களை பற்றி நான் உங்களுக்கு நடத்தினேன். அதில் இருக்கிற வினாவிடையை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் எழுதி போடுறேன். நன்றி மாணவர்களே.